Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. So good morning, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு vlog DIML என்ன வேணா சொல்லிக்கலாம் இத. சோ அத வந்து பார்க்க போறோம். நான் வந்து தேனில பாட்டி வீட்ல இருக்கேன். சோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மதுரை ட்ரிப் வந்து பிளான் பண்ணிருக்கோம். சும்மா அப்படியே போய் சுத்தி பார்க்கலாம். சோ அதெல்லாம் தான் இன்னிக்கான வீடியோல பார்க்க போறோம். நான் வந்து இப்போதான் காலையில எழுந்திருச்சு பிரஷ் பண்ணிருக்கேன். பிரஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன். இப்போ டைம் வந்து 4:30 ஆகுது. காலையில் 4 மணி கலர் வச்சு 4:30 கஷ்டப்பட்டு போராடி என்னை எழுப்பி விட்ருக்காங்க எல்லாருமா சேர்ந்து. பல்லில் டை படிக்கிறது குளூரில். ஸோ நான் கிளம்பிட்டு வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்போலாம் வீடியோஸ் போடுறோம்னா அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். இந்த பையன் வந்து இன்ட்ரோவில் காணாமல் போயிருப்பான். ஏன்னா என்ன பண்ணீங்க அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தானா பேன் வாய பொழுது தூங்கிட்டு இருந்தான். அதான பண்ண. ஸோ நாங்கள் வந்து ரெடி ஆயிட்டோம். பரத் வந்து செம்மையா ரெடி ஆயிட்டான். பரத் வந்து டிப் டாப்பாக இப்படி ரெடி ஆயிருக்காங்க. என்ன கை சுத்த விடுற? ஸோ அவ்வளோதான். நான் வந்து ஏதோ ஒன்று போட்டிருக்கேன். கிளம்பியாச்சு. வண்டி காருக்காக வெயிட்டிங். ஸோ போயிட்டே அப்படியே நம்ம வந்து மதுரை நாளைக்கு கும்பகோணத்தை கம்பத்தை பார்த்துட்டு சொர்லி ஃபால்ஸ்ல நாங்கள் குளிக்கிறதுலாம் நீங்க பார்த்துட்டு சரிடா. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து வண்டியில் ஏறிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம் வ்ளாக. இந்த வீடியோக்கு நான் மன்னிச்சுக்கிறேன். பஸ் ரொம்ப ஆடுச்சு, வேன் ரொம்ப ஆடுது. ஆமாம், இது வந்து உங்களுக்கு சண்டே வரும். ஸோ சண்டேக்கு அப்புறமா தான் நான் இந்த வ்ளாக் வீடியோ போடுவேன். ஸோ எத்தனை ஷோ சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. நாங்கள் ஃபஸ்ட்டு ஷோ அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து குடும்பத்தோட ஒரு வேன் பிடிச்சி எங்கள் குடும்பத்துக்கு வந்து காரு பத்தலை, அதனால நாங்கள் வந்து பெரிய வேனை பிடிச்சி இப்படி போய்கிட்டு இருக்கோம் ஜாலியாக. ரோடு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து மதுரை ரீச் ஆயிட்டு அதுக்கப்புறமா பண்ணுற அட்டூழியங்கள் அலப்பறைகள் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூஸாக பார்ப்பீங்க. ஓகே, இப்போதைக்கு நான் விடைபெறுகிறேன். பாய் பாய் டாண்டா சீயூ. மதுரை ரீச் ஆன உடனே நாங்கள் முதல்ல பண்ணது வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம இன்றைக்கி முருகன் இட்லி கடைக்கு தான் வந்திருக்கோம். முருகன் இட்லி கடைன்ற பேரை கேட்டாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், அது வந்து இட்லிக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ட்டு. ஸோ அதனால் மார்னிங் கொஞ்சம் லைட்டாக சாப்பிடணும் அப்படின்ட்டு நான் வந்து நெய் பொடி இட்லி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு டேஸ்டிங்காக. இது கூடயே வந்து ஒரு 3-4 டைப் ஆஃப் சட்னி கூடயே வந்து பருப்பு சாம்பார் வந்து கொடுத்துருந்தாங்க. வெரைட்டிஸுமே வந்து நிறையா இருந்துச்சு. நீங்கள் மார்னிங் ட்ராவல் பண்ணுறீங்க, ரொம்ப லைட்டாக சாப்பிட்ணும், ஹெவியாக இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்லாம், ட்ரை பண்ணலாம். இட்லியிலே வந்து நார்மல் பொடி இட்லி, நெய் பொடி இட்லி, நார்மல் இட்லி, அதுக்கப்புறமா வந்து சாம்பார் இட்லி இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. சாம்பார் வடை அது மட்டும் இல்லாமல் நெய் பொங்கல், நார்மல் பொங்கல் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. தோசையிலுமே வந்து நார்மல் தோசை, நெய் ரோஸ்ட்டு, பேப்பர் ரோஸ்ட்டு, மஷ்ரூம் ஸ்டஃப்டு தோசை, செட்டிநாடு மசாலா தோசை இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு.
என்கிட்ட வெயிட்டர் சொன்ன முக்காவாசி டிஷ்ஷை வந்து நான் உங்ககிட்ட அப்படியே ஒப்பிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான். இதில் முக்கியமான பாயிண்ட்டே, லைட்டாக சாப்பிடணும் அப்படின்னா இந்த ஹோட்டல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்து வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறோம். இப்போ நாம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருக்கோம். ஆட்டிக்கிட்டே எடுக்கிற வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். பாட்டி 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 எங்க பாட்டிய பாருங்க. ஐயோ எங்க ப்ரோ பாருங்க, ப்ரோ பாருங்க. சோ இதுதான் என் பாட்டி. பாட்டி புள்ளிங்கோ செட் பாட்டி அங்க பார்த்து ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே. ஸோ நாங்கள் வந்து இப்போது எங்கே போகிறோம்? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பார்க்குறோம். இருங்க, அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வெளியவே டோக்கன் வாங்கிட்டு எல்லாத்தையும் வெளியவே விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. பேக்லேருந்து ஷூ செப்பல்ஸ்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து எல்லாமே வாங்கி வச்சுட்டு செக்கிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே விட்டாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஃபுல்லாக சுற்றிட்டு கூடியே வந்து ஆயிரம் கால் மண்டபம் அதுக்குள்ளே தான் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதையும் ஃபுல்லாக சுற்றிட்டு நாங்கள் வந்து வெளியே உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்திருக்கோம். மங்களகரமாக விபூதியெல்லாம் பூசி பட்டையெல்லாம் போட்டு ஓகே, நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஷாப்பிங் போயிட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஷாப்பிங்காக புது மண்டபம் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது. இது வந்து கோபுரத்துக்கு பக்கத்துலே இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இதில் வந்து தனித்தனியாக ரோ ரோவாக இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபுல்லாக அந்த மாதிரி பித்தளை அந்த மாதிரியான பொருள்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அடுத்த ரோவில் வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து க்ளோத்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது. ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. நீங்கள் வந்து பேசி வாங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேட்டுக்கே வாங்கலாம். அங்கே வாங்கின ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு. ஊதுபத்தி ஸ்டாண்ட்லேயே வந்து நிறைய மாடல் வந்து காமிச்சாங்க. நாங்கள் வந்து இது வாங்கியிருக்கோம். இது வந்து 100 வாங்கினோம். பேசி 100 வாங்கினோம் நாங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இது குபேர விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி செட்ரஸ்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி ஃபேமிலி விளக்காக ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வந்து இந்த மாதிரி விளக்கு வந்து செட்டாக நாங்கள் வந்து வாங்கினோம். இது வந்து நாங்கள் ஒரு 180 வாங்கினோம். நெக்ஸ்ட் வந்து இந்த கிறிஸ்டல் விளக்கு தான் வந்து வாங்கினோம். இது வந்து நம்ம விளக்கேற்றி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு எரியும். நைட் டைம்லலாம் ஏற்றி வச்சோம் அப்படின்னா அந்த கிறிஸ்டலில் பட்டு அந்த ஒரு லைட் வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகி சூப்பராக இருக்கும். ரூம் ஃபுல்லாக நல்ல வெளிச்சமாக இருக்கும். மேலே மூடியிலையும் வந்து ஸ்டார் ஷேப்பில் அந்த ஒரு ஹோல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வழியாகவும் ரிஃப்ளெக்ஷன் வந்து சூப்பராக தெரியும். இதிலே வந்து நிறைய சைஸ் இருந்துச்சு. இதை விட சின்ன சைஸும் இருந்துச்சு. இது வந்து நாங்கள் ஒரு 450 வாங்கினோம். இது வந்து சிலிண்டர் ஷேப்பு. இதே மாதிரி க்ளோப் ஷேப்பில் ரவுண்டாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் தான் நம்ம அங்கே வாங்கின ஒரு சில ப்ராடக்ட்ஸ். இதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ இதோட ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து அடுத்து ட்ராவலுக்கு வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக சொங்கி போன மூஞ்சியோட எங்கே போயிட்டுருக்கோன்னா ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்காக சாப்பிட போகிறோம். இப்போ சொல்லு சோறா சுரணையா? சாப்பிட்றதுக்கு எங்க போறோம்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபேமஸான ஒரு அபூர்வமான ஒரு இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? அதிசயமான ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல். பில்ட் அப் பண்றனோ பீலா வரனோ அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது. மதுரைக்கு வந்துட்டு டாடி ஆறுமுகம் ஹோட்டலுக்கு போகாமல் போனால் அது நமக்கு தான் அசிங்கம். ஸோ அதனால் நாங்கள் வந்து டாடி ஆறுமுகம் ஹோட்டலுக்கு வந்து போகிறோம். போயிட்டு டேஸ்ட் பண்ணுறோம். டேஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்றோம். சாப்பிட்டு தூங்குகிறோம். தூங்கிட்டு மறுபடியும் சுற்றுறோம். ஸோ இதுதான் வந்து பிளானு. நம்ம போய் சாப்பிடும் போது உங்களை பார்க்குறேன். சந்திப்போம். எக்ஸ்கியூஸ் மீ,
ஹலோ பாய்.